விண்ணுக்கும் மண்ணுக்கும் அம்மா நீயே, உம்மை நான் வணங்குகிறேன் மரியே, உம் புகழை பாடுகிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அம்மா நீயே, உம்மை நான் வணங்குகிறேன் மரியே, உம் புகழை பாடுகிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த அதிகாலை வேளையில் நீர் சொன்னது போல உன்னை நான் பெரிய இனமாக்கி உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று கூறினீரே. இந்நாளை நாங்கள் காணும்படி செய்த உமது கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலையிலேயே உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாயிருக்கின்றீர். நீரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இந்த நாளில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் உம்மால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க எங்கள் புத்திகளை கூர்மையாக்குவீராக. எங்களுடைய சிந்தனை மாறாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் உள்ளத்தின் தேவைகளை அறிந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி கூறுகிறோம். தாழ்மையான நிலையில் இருந்த எங்களை உயர்த்தி நீர் எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் சில நேரங்களில் தாழ்ச்சியுற்ற நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பினீர். அதே பலத்தை கொடுத்து வழிநடத்துகின்றீர். எங்களுடைய கவலைகள் துக்கங்கள் அனைத்தையும் உம் கரத்தில் தருகிறோம். உம்மை போல் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. அதிகாலையிலேயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவரே எங்களோடு நீர் வழிநடத்துவீராக. நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் எமது கால் ஈராதபடி பாதுகாத்து கொள்கின்றீர். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களது அனைத்து விண்ணப்பத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பொது காலம் 23ஆம் வாரம் புதன்கிழமை. இன்று திருச்சபை தூய கன்னிமரியாளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-16 மற்றும் 18-23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரோத்சும் செராகும். பெரோத்சின் மகன் எச்சரோன், எச்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன். சல்மோனுக்கும் ரகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கும் உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராவின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம்,
யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல். செயல்தியேலின் மகன் செருபாபேல். செருபாபேலின் மகன் அபியூது. அபியூதின் மகன் எலியாக்கிம். எலியாக்கிமின் மகன் ஆசோர். ஆசோரின் மகன் சாதோக்கு. சாதோக்கின் மகன் ஆக்கிம். ஆக்கிமின் மகன் எலியூது. எலியூதின் மகன் எலையாசர். எலையாசரின் மகன் மாத்தான். மாத்தானின் மகன் யாக்கோபு. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியாவின் பிறந்தநாள். இயேசுவின் மூதாதையர் பட்டியலை நாம் வாசிக்க கேட்டோம். திருச்சபையின் மரியாவின் சிறப்பு. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து மரியாவின் பிறந்த நாள் செப்டம்பர் 8 கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சபை ஆண்டு குறிப்பேட்டில் 3 பெயர்களுடைய பிறந்த நாட்கள் தான் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இயேசுவின் பிறந்த நாள், திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாள், மரியாவின் பிறந்த நாள். அன்னை மரியாவின் பிறப்பை பற்றிய திருவிவிலியத்தில் பதிவு இல்லை. ஆனால் இயேசு பிறக்கும் போது இயேசுவின் அம்மாவும் பிறக்கின்றார். உலகத்திலேயே அன்னை மரியாவின் பிறப்பு இறை சித்தப்படி நடக்கின்றது. ஜென்மபாவம் இல்லாததால் மனிதகுலம் மரியா வழியாக நாமும் இரட்சியில் வழிநடத்த செல்ல உதவுகிறார் மரியாவின் பிறப்பு. மீட்பின் சித்தப்படி செயல்பட்ட ஒரு நிகழ்வு. அன்றும் இன்றும் என்றும் அன்னை மரியா குடும்ப வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாகிறார். ஒவ்வொருவருக்கும் நாம் எப்படி குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு மரியா சிறந்த எடுத்துக்காட்டு. திருச்சபை நம் முன் வைக்கிறது. அவர் இயேசுவின் பிறப்புக்காக தம்மையே தயார்படுத்திக் கொண்டு அம்மா ஆவதற்காக காத்திருந்து திருமண தம்பதியர்களுக்கெல்லாம், கருதாங்கிய பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மனைவி கணவனுடன் எப்படி கடவுளின் சித்தத்திற்கு ஒத்துழைப்பாக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. குடும்பத்தில் அம்மா எப்படி மக்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கு மரியா ஒரு எடுத்துக்காட்டு. பலவிதங்களான பெயர்களில் உலகெங்கும் புகழ்பெறும் அன்னை மரியா புனித வாழ்வுக்கு உலகத்திற்கு முன் ஒரு எடுத்துக்காட்டு. இன்று திருமண வாழ்வில் நாம் எத்தனையோ சிக்கல்கள் பிரச்சனைகளை காண்கின்றோம். மரியாவின் சிறந்த வாழ்க்கை
முன்மாதிரியான வாழ்க்கை, கடவுளின் சித்தம் என்று நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நிறைவேறப்பட மரியாவின் பரிந்துரையை நாம் வேண்டுவோம். அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம் குடும்பங்களும் இறை சித்தத்திற்கு ஏற்ப வாழ நாம் வரம் வேண்டி ஜெபிப்போம். புனித மரியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீமையில் விழாமல் இருக்க தூய கன்னி மரியாளை நாடினால் அவள் உனக்கு உறுதுணையாக வந்து நிற்பாள். சாத்தான் உன்னை விட்டு ஓடி அகன்று போவான். புனித ஜான் மரியவியாணி. ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள், பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம்.
எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சித்தம்